வணக்கம். காந்திகேசன் பேசுகிறேன். பிக் பாஸ் 7-ஐ பற்றி, உங்கள் K7. ஓகே, வெற்றிகரமான நான் ஒருத்தந்தாங்க வெற்றிகரமான சொல்லி நிற்கிறேன்னு நினைக்கிறேன். வெற்றிகரமான 57-ஆவது நாள். நேற்று கமல் என்ட்ரி இல்லையா? ஓகே, நல்லா அந்த நேற்று நல்லா பழைய கமல் பார்த்த மாதிரி நல்லா அருமையாக ஒரு மேட்சிங் ட்ரெஸ் நல்லா இருந்துச்சு. ஓகே, வந்தார். வந்துட்டு நேராக உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார். உள்ளே எடுத்தோடனே அதான் நேரடியாக உள்ளே போயிடலான் சொல்லி போகிறாங்க. அப்படி பேசிட்டு இந்த கேப்டன் டாஸ்க் அது ஏதோ ஜென்ரலாக கேட்குறார். அதுக்கப்புறம் என்னது ரீஎன்ட்ரி யார் வருது அப்படின்னு அந்த டைம் அந்த விஜய் அதுதான் ரீஎன்ட்ரி அனுப்புகிறாங்களே விஜய் வர்மா அவர் வர்றார். அவர் வரும்போதே பெரிய பில்டப் பண்ணி அவர் கமல் பேசிட்டே சொல்கிறார், விஜய் வர்மா வராரு, என்ன இந்த வாட்டி எப்படி பண்ணுங்க சார், நான் பார்த்துட்டேன் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுன்னு, இனிமேல் தான் என் ஆட்டத்தை பார்க்கணும், ஏன்னா அவர் ஆட்டத்தை பார்த்தனால தான் வெளியே வந்தாங்க. அந்த பிரதீப்பை தூக்கி போட்டு WWF போட்டு அமுக்குனார். அந்த ஆட்டம் பார்த்து தான் அவர் வெளியே வந்தார். மறுபடியும் ஏதோ ஆட போகிறாராம், பார்க்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தோடு அனுப்புகிறாங்க. அவர் உள்ளே வர்றாரு. வந்தவுடனே பயங்கர பில்டப் திடீர்னு அப்படியே பிக் பாஸ் ஹவுஸை ஒரு மாதிரி ஷேக் மாதிரி ஒரு மியூசிக் கொடுக்குறான். உடனே எல்லாம் என்ட்ரை வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பிக் பாஸ் அந்த கண் திரை திறகு உள்ளேருந்து இவர் வர்றார், விக்ரம் சாரி விஜய்வர்மா வர்றார். ஓகேங்களா? வந்தவுடனே இந்த கூல் ட்ரெஸ் கத்தராக பாருங்க, அடையங்கப்பா இந்த டிவி சவுண்டுலாம் வைக்க வேணாங்க, என்னத்துக்கு அப்படிதான் ஏன் இங்கேருந்து போனேன் இப்படியா, இப்போ உங்கள் வீட்டுக்கு யாருன்னா திடீர்னு வந்தால் இப்படி கத்துனா வச்சு அவன் ஓடே போயிடுவான் அவரோட விட்டு, இதை மாதிரியாக வரவேற்பு பண்ணுறது அதாவது ரொம்ப உணர்ச்சிதப்பட்டு பார்க்காத ஜனங்களை பார்க்குறேன்னா இப்படி இருந்தால் இவர் ஒரு பையனையோ இல்லை உங்கள் வீட்டில் யாரையோ ரிலேட்டிவையோ ஒரு 4 மாதம் 5 மாதம் கழித்து பார்த்தா இப்படி தான் கற்று ஓடு கத்துறாங்கன்னா அவன் வரவங்களை இன்னும் வாங்கணும், அதுதான் கிடையாது. இது ட்ராமா நல்லா தெரியுது. இங்கேனும் ஓடுறார், அதாவது வந்தோடனே அவர் மனசில் இடம் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிடறாரு. அப்புறம் எல்லோரும் ஒவ்வொரையும் வந்து அப்படி பார்த்துட்டு ஓகே உள்ளே வந்து பேசுகிறார், நான் எப்படி இருக்கீங்க அப்படின்னு. உடனே அங்கேருந்து குரல் இருக்குது, விஜய் வர்மா நீங்கள் உங்கள் கேமை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஓகே எல்லாம் வாங்கிட்டு கூட்டி போகிறாரு. வெளியே போனால் ஒவ்வொரு முகத்தையும் வச்சு இந்த டெய்ல்ஸ்லாம் அவங்கவுங்க முகம் நல்லா இருக்குது, நம்மளுக்கு கூட ஒரு ஐடியா பண்ணலாம் போல். நம்மளுக்கு கூட அந்த டெய்ல்ஸ் ஆர்டர் பண்ணால் இப்போ புதுசாக வீடு கட்டுறவங்க நம்ம முகத்தை வச்சு நம்ம ஃபேமிலி முகத்தை வச்சு டெய்ல்ஸ் பண்ணி அங்கங்கே செவத்தில் வச்சுக்கலாம் போல், நல்லாயிருக்கு புதுமையாக இருக்குது. பார்த்தேன் கையில் பெரிய ஒரு சுற்றி தராங்க, ஒவ்வொருத்தனுடைய குறைகளை சொல்லி இதனால் அவங்கள நான் பிரேக் பண்ண போகிறேன் அப்படின்னு உடைக்கணும், இதுதான் விஷயம். ஓகே ஒவ்வொருத்தரையாக போட்டு உடைக்கிறாரு. அர்ச்சனாவை வர்றாரு, நீ உங்களுக்கு தீர்ப்பு நல்லா இருக்குது, ஒரு நேரத்தில் கொஞ்சம் இதுவாக இருக்குது, ஏதோ ஒரு ரீசன் சொல்லி அதனால் அதை நான் உடைக்கணும்னு உடைக்கிறாரு. நிக்சன் கிட்டே வர்றாரு, உனக்கு கிட்ட அப்புறம் வரேன்றாரு. அப்புறம் அர்ச்சனாங்க இது விசித்ரா கிட்டே போகிறாரு, நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டாக நினைக்கிறீங்க, சில நேரத்தை தடமோ சொல்கிறார், போட்டு டப்பும் உடைக்கிறார். இந்த மாதிரி மாயா கிட்டே போகிறாரு, நீங்கள் வந்து ஒரு டீமில் நல்லா உருவாக்குறீங்க, உருவாக்கிட்டு அது இதான அடுத்த டீம் போய் அங்கேயே கெடுக்குறீங்க, இது மாதிரி அதாவது கெடுக்கிற இதுவாக பண்ணுறீங்கன்ற மாதிரி ஒரு பேட் நேம் வருது, அதெல்லாம் வேணாம், இதை என்கிட்ட நீங்கள் பழையபடியும் பண்ண முடியாது. அது போட்டு உடைக்கிறார். பூர்ணிமாட்ட போகிறாரு, நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க, எதிரிகிட்ட பேசுனா அவன்கிட்ட நீங்கள் உங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறீங்க, அது அவன் போய் சேர்ற வரைக்கும் அவனை விடமாட்டிருக்கேன், போட்டு அடிச்சு அது சேர்ந்த பிறகு தான் அவனை விடுறீங்க அப்படின்றார். அது ஒரு நல்ல பேட் ஹேபிட்ஸ் அது, அதெல்லாம் என்கிட்ட பார்த்து அவர் உடைக்கிறாரு. அப்புறம் விஷ்ணுக்கிட்ட வர்றாரு, நீங்கள் வந்து ஒரு 3 நாள் நல்லா அப்படியே ஆக்ரோஷமாக இருக்கிறீங்க, அப்படி இடுப்பை கிள்ளி விட்டா எகுறீங்களா, அது மாதிரி எகுறீங்க பிடிக்கிறீங்க, சண்டை பயங்கரமாக போகிறீங்க, 4 நாள் அமைதியும் சொருகமாக போகிறீங்க, ஏன்னா எங்கே நாமினேஷன் பண்ண போகிறாங்க முதன்லேருந்து அப்படி தானே அப்படின்னு பண்ண போகிறாங்க, ஜனங்கள் ஓட்டு பண்ணுன்றது அந்த கான்செப்டில் அவர் பேசுகிறார். அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க, அது எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் அதை ஓடி பண்ணுறேன். ஒவ்வொருத்தரும் வச்சுட்டு அப்புறம் நிக்சன்கிட்ட வர, நீ நிறைய போய் பேசுகிறப்பா நீ, நானான்றான். அவன் நினச்சிட்டுக்கிறான் அந்த ஐசு கதை நினச்சிக்கிறான், ஐசு கதையில் வதில இது வேறு கதை, இன்னொன்று போச்சு பார்ப்பான் அந்த கண்ணம்மா அந்த பொண்ணை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு. ஆனால் அவனுக்கு புரியலை, சரி உடச்சிட்டு அப்புறம் எல்லாம் உள்ளே போயிடுறாங்க. போயிட்டு எல்லாம் அப்படி பேசுகிறாங்க, பேசும்போது யாரும் வந்தாங்கன்னு பார்க்குறாரு, அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லோரும் கேட்குறாங்க,
மாயா கேட்குறாங்க, என்ன என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க, ஐயா நீங்கள் பண்ணதே ரொம்ப இதுவாக போச்சு, அந்த நிக்சன் விஷயத்தில் அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னு. உடனே ரெண்டு பேரும் கேட்குறாங்க, என்ன பண்ணோம் இது மாதிரி அவங்க பெருக்கும்போது நீங்கள் மாஸ்க் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுறீங்க, அது என்ன யார் காமிச்சா, நானாக காமிச்சேன். அவர் வெளியேந்து வந்தார், அவர் என்ன பார்த்துட்டு வந்தாரோ தெரில. ஒருத்தமே அவர் அந்த சீன் வரும்போது ஆனால் டீ தோட போயிட்டாருன்னு தெரியல. அவர் சொன்னார், நீயா இல்லை பூர்ணிமான்னு எனக்கு தெரில, யாரோ ஒருத்தர் எடுத்து காமிச்சிங்க அந்த ஜட்டின்றதை, காமிச்சது மாயா, வேணா நீ போட்டு பாருங்கள். ஒரு வாட்டி பார்த்தாலும் நம்ம ஞாபகம் வச்சிடணும், இவர் வந்து ரீஎன்ட்ரி வந்திருக்காரு 50 நாள் கழித்து. இவரே WWF-ல கேஸில் புக் பண்ணி தான் காருக்கு தான் வெளியே அனுப்பிச்சாங்க. இவர் இன்னும் சுதந்திர தியாகி மாதிரி வந்தார், அவருக்கு அவ்வளோ பேர் வரவேற்பு. ஓகே விடுங்க சரினு அது மாதிரி ஒருத்தருக்கும் குறை சொல்கிறது. அதில் வந்து அந்த கரெக்டாக அந்த விக்ரமுக்கு சொல்கிறார் வந்து அந்த டெய்ல்ஸ் உடைக்கும் போது, விக்ரம் நீங்கள் தான் டைட்டில் வேண்டான்னு கேள்வி சொல்கிறாங்கன்னு. அவருக்கு பயங்கர சந்தோஷம், ஓ நம்மளை பற்றி இப்படி தான் பேசுகிறாங்க பொழுது எல்லாம், நம்ம பண்ணுறதா ஜனங்களில் பிடிச்சி போச்சு அப்படின்னு. அப்புறம் அடுத்த லைன் சொல்கிறார், நீங்கள் மாஸ்க்குக்கு பதில் அது ஒன்று கொடுத்தா மாட்டிப்பீங்களான். நான் மாட்டிப்பேன்னு சொல்லியேன், ஏற்றுப்பேன்னு சொன்னீங்கள நம்ம, அப்போ அதுதானே அது. அப்போ அடுத்த வாட்டி அவருக்கு இந்த மாஸ்க் விடுமா அதிகம் கொடுத்துடலாம் அவருக்கு, ஏன்னா பயங்கர இதுவாக என்னத்துக்கு மிச்சர் தீம் அப்படியே இருக்கும். அதே மாதிரி அந்த பொண்ணு நேற்று ஒன்று போச்சு பாருங்க, ஆயுஷாவா ஏதோ, ஆமாம் அதுக்கிட்ட சொல்கிறாரு, நான் வந்துட்டேன்ல இனிமேல் நீ போய்டு அப்படின்னு டைரெக்டாக அடிக்கிற, அது ஒன்று தான் நினஞ்சா மாதிரி அதுவும் போயிடுச்சுப்பான். அது ஒரு வேஸ்ட் பீஸ் தான், அது மிச்சம்தான், ஒன்றுமே பண்ணலை, இன்னும் 2-3 கேஸ் இருக்குது, இதெல்லாம் எடுத்து போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் போய்ட்டு உக்காந்துடுறாரு. அப்புறம் கமலை காமிக்கிறாங்க, கமல் வந்து எல்லாரையும் உக்கார வச்சு பேசுகிறேன், என்ன விஜய் வந்தவுடனே வேலையை ஆரம்பிச்சிக்கலாம், ஆமாம் சார், ஆ ரைட், அப்புறம் நீ என்ன கேப்டன்ஷிப்பை பற்றி பேசுங்க அப்படின்னு எல்லாம் பேசுகிறாங்க. அப்புறம் கமல் வந்து அவருக்கு வந்து 2-3 வாரத்தில் இந்த மாயா பூர்ணிமா ஃபுல் அட்டாக் பண்ணிட்டாங்க அவர், அதாவது குடிக்கார மாமான்றது கரெக்டாக சொல்லிட்டாங்க, கரெக்டானா வேணே சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம எதுவும் சொன்னாலும் கேட்க மாட்டார், கமல் வராரு நம்ம நினைக்கிறத கேட்க மாட்டார், நம்ம இவங்க வச்ச வேலைக்காரமாக நினச்சிட்டாரு. அவர் கமலும் அது நல்லா சொல்லிட்டார், நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நான் பேசணும்னு நினைக்காதீங்க, நானும் சம்பளத்து தான் வேலை செய்கிறேன், அவருக்கு ஏன் சொன்னாரோ தெரியல, நீங்களும் சம்பளம் தான் வேலை செய்யுங்க, உங்களுக்கு வேலையை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் பாருங்கள், எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் பார்க்குறேன், நான் எதையுமே யோசனை பண்ணி நான் வந்து அதை ஒரு டிஸ்கஸ் பண்ணி தான் எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டேன், சீக்கிரம் முடிவு எடுப்பேன்னு நினைக்காதீங்க, ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணி ஆய்ந்து ஆராய்ச்சி பண்ணி தான் எடுப்பேன்றது. அது மாதிரி எடுத்த மாதிரி தெரியலையா கமல், ஏன்னா பிரதீப் மேட்ரு ஒன்று போதும் நீங்கள் தவறுனது, ஒன்றுமே இல்லை பிரதீப் மேட்ரு, யார் ஜனங்கள் யாருமே அவனை எதுவுமே சொல்லலை, உள்ளே இருக்கிற ஒரு 12 டிக்கெட்டு அந்த க்ளவுஸை போட்டு காமிச்சிடுங்க ரெட்டை, உடனே அவனை பேசக்கூட கூட வைக்கல, ஓகே நீ இந்த வழியை அப்படியே ஓடி போடுன்ட்டீங்க, அது வந்து நியாயமான ஜட்ஜ்மெண்ட் இல்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், ஏன்னா அது மறுபடியும் அவனை சேர்த்திங்கன்னா உங்களுக்கே அது அகென்ஸ்டாக வரும். அதே மாதிரி அந்த கண்ணம்மா கதை அவன் பேசினான் பாருங்கள் நிக்சன், அதை பற்றி நீங்களும் உங்கள் ஆயால் பேச மாட்டீங்க, ஏன்னா அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிடும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி அந்த ஐஸு கதையை அவன் அப்படி கண்ணாடி கிளாஸ் மூலிமா கிஸ் அடிச்சதெல்லாம் பார்த்தோம், அதெல்லாம் நீங்கள் பேச முடியாது, அதனால தான் அம்மா வாயால் யார் இந்த விஜய் வாயாலே சொல்ல வச்சுங்க, அந்த ஐடியா எனக்கு தெரியும், ஏன்னா சில இதெல்லாம் நம்ம பண்ணுற மிஸ்டேக் நம்மளே சொல்ல முடியாதுனால கொஞ்சம் பாலிஷாக அப்படி சொல்லிட்டீங்க ஓகே. அதே மாதிரி அந்த பூர்ணிமாவுக்கு எவ்வளோ நீங்கள் சொன்னாலும் அவளுக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, நான் வேணால் எழுதி தரேன், சேலஞ்ச் பண்ணுறேன், இந்த ரெண்டு பேரும் நீங்கள் எடுக்கவே முடியாது, பூர்ணிமான்ற மாயா எடுக்க முடியாது, காரணம் அவங்கள தான் கண்டென்ட்டாக வச்சுருக்கீங்க. இன்னொன்று எனக்கு இந்த கைத்தட்டுற மிஷின் இருக்குதுன்னு நினைக்கிறேன், நல்லாவே தெரியுது, நேற்று இத்தனை வாரம் யாருக்கும் அந்த மாயாவுக்கும் பூர்ணிமா கையை தட்ட மாட்டாங்க, நேற்று இந்த பூர்ணிமா மாயாவை பற்றி பேசும்போது அந்த கைத்தட்டை சுற்றி ஆனால் தட்டி விட்டீங்களான ஒரு கிளாப் உழுது பொண்ணே, ஆனால் அதுக்கு கொஞ்சம் கிரேட், அதாவது மாயாவை காப்பாற்றுறதுக்காக பண்ணுற ஏற்பாடுன்னு நினைக்கிறேன் நான். அதே மாதிரி இந்த கிளாப்ஸ் கூட பாருங்கள், நீங்கள் பொதுக்கூட்டத்தில் போய் பாருங்கள், கிளாப் பண்ணிட்டேன்னா சட்டுன்னு நிற்காது, எவனாவது 2-3 ரூபா டக்கு டக்குன்னு தட்டி தான் நிற்கும், அப்படி தான் கிளாப் நிற்குமே தவிர, இது சுவிட்சு போட்டால் அப்படியே கைத்தட்டுற மாதிரி இருக்குது, சுவிட்ச் ஆஃப் பண்ண டப்புன்னு நின்று போகுது, மோட்டர் ஆஃப் பண்ணி போடுற மாதிரி, அதுவும் நிறைய இடத்துல கவனிக்கிறேன். இவர் வரும்போது உள்ளேருந்து வரும்போதே கிளாப் ஓன்னு கத்துறாங்க, வந்து ஸ்டேஜ் நின்று டக்குன்னு நின்று போகுது,
ஆகுது, ஏதோ ட்விட் பாயிண்ட் வச்சு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அது நம்மளை அந்த அளவு உள்ளே போய் பார்க்கல, அது பார்க்கும்போது தெரிஞ்சுப்பாங்க, அது என்ன நமக்கு தெரியல. சரி ஓகே, இதை பற்றி அப்புறம் மாயா பூர்ணிமாவுக்கு இப்படி பண்ணுறாரு, நான் வந்து நீங்கள் நினைக்க தான் பேசணும் கிடையாது அப்படி இப்படின்றார். அது அப்போ கூட அது அந்த மாதிரி ஃபீலே பண்ணல, அது ஜாலியாக இருந்துச்சுன்னு வழக்கம் போல் சாரி சார் இவர் ஓகே டேக் இட் அப்படின்றார். தீர்ந்து போச்சு, அதை பற்றி ஒன்றுமே கிடையாது. அப்புறம் இந்த இன்னொரு என்ட்ரி வந்து அதில் இந்த பொண்ணை வெளியே அமிச்சாங்க, யார் அந்த ஆயுஷா அக்ஷயா, அவளை அமிச்சாங்க, நீ வாமா வெளியேற்று. யார் யார் போகிறதா பார்க்குறீங்கன்னா எல்லாம் சொல்கிறாங்க, பூர்ணிமா போவோம், மாயா போவோம், ஆயா போவோன்றாங்க. நமக்கு தான் தெரிஞ்சு போச்சு, நீங்கள் அந்த ரெண்டு எடுக்க மாட்டீங்க நல்லா தெரியும். பாவம் எது இதுதான் இது ஒரு மிச்சர் ஓகே இது இது மலன்னு வெளியே போயிட்டாங்க. அந்தமாக போகும்போது அவன் விக்ரம் பையன் அப்படி ஒரு ஃபீல் பண்ணுறான், அட பையன் எல்லோரும் வந்து அதான் போகும்போது எல்லோரும் தெரியும் ஓகே வெளியே பார்த்துக்கலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. அவர் இன்னும் கப்பே பெரிய கப்பலில் கவுந்தா மாதிரியும் பிளேயரில் ஒரு பிளேயர் போகிற மாதிரி அவர் தெரிஞ்சுட்டு இந்தமாக அப்படியே எல்லோரும் பார்த்துட்டு விக்ரம்கிட்ட போய்ட்டு உங்கள்கிட்ட நான் அப்புறம் வரேன் சொல்லிட்டு மற்றவங்ககிட்டலாம் பேசிட்டு அப்புறம் வெளியே வரும்போது விக்ரம் எதுவும் இல்லை ஜாலியாக பண்ணுங்க அப்படி இப்படின்றாங்க. அப்புறம் வெளியே ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க, அந்த காயினு கூட யார்கிட்ட ஆமாம் விக்ரமுக்கு தான் தராங்க. கொடுத்துட்டு வெளியே ஸ்டேஜுக்கு வராங்க, வந்துட்டு எல்லாத்தையும் நல்லா இப்படி ஆடுங்க அப்படி ஆடுங்க நீ இப்படி ஆடுங்க, ரவீனா நீ உன் சொந்த இதில் ஆடு, மணி நீ இப்படி ஆடு, உள்ள ரொம்ப எதுவும் சொல்லக்கான வித்திர கரெக்டாக பாயிண்ட் அடித்தாங்க. உள்ளே ரொம்ப ஒன்றுமே பேசலடியாவோ அப்படின்னா கரெக்டாக தான் இருந்தது. அதே மாதிரி விக்ரம்ட்டு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அண்ணன் தங்கச்சி முறைன்றாங்க, அடப்பா எங்களுக்கு சொல்லியிருந்தேன் நாங்களும் கொஞ்சம் உஷாராக இருப்போம் அப்படி பேசியிருந்தாங்க அண்ணன் தங்கச்சான். சரி ஓகே நான் உள்ளே சொல்லாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஓகே விடுங்க சொல்லிட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. சரி அப்புறம் இன்னொரு என்ட்ரி ஒன்று வந்தது, யாரும் அந்த அண்ணன்யான்னு ஒன்று வந்து பாருங்கள், டாட்டு ஃபேமஸ் அந்த அம்மா சீக்கிரத்தில் அவசரத்துக்கு கூட்டாண்டா அண்ணன்தில் ட்ரெஸ்ஸு கூட சரியாக பண்ணலைங்க, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸே கிடையாது போல் பாவம், அது ரெடி ஆகிறதுக்குள்ள ஆமாம் டைம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க அப்படியே ஓட அனுப்பிச்சது வந்துட்டு ஒரு குட்ட பாவாடை ஒன்று கரமாக பார்க்கும்போதே நம்மளுக்கு பிடிக்கல, ஏன்னா நாலு வயசு பசங்க பார்க்குறாங்க சோன்றாங்க அதுவும் சொல்ல வர. அது வந்தது, வந்தோடனே அதுக்கு ஏகப்பட்ட அது வருதுனோடனே மறுபடியும் ஒரு பிக் பாஸ் ஹவுஸ் ஒரு ஷேக்கர் இன்னும் எல்லா ஜனங்களும் ஓடுறாங்க, அதில் இந்த நிக்சன் பையன் ஓடுறான் முதல்ல, ஏன்னா அவங்களால வருது போகுது அப்படின்னு ஐசு திறந்தவுடனே இது வந்தது பாரு ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டான். உடனே அண்ணனையாக பார்த்தோன்னே எல்லாம் அது வருது அந்த மாதிரி ஹாய் வீட், ஏன்னா வந்து ஒரே வாரத்தில் போனாங்களே டாட்டூ கதையை பற்றி, ஏன்னா அவங்க வரும்போது போனதுக்காரணம் விசித்திரான்ட்டாங்க, ஏன்னா டாட்டூ கதையை பற்றி இவங்களை அவங்க முன்னே பேசினாங்க. அது என்ன வந்து ஒரே வாரத்தில் போன முதலாளர் தான், மறுநாள் போனவர் தான் நம்ம செல்லத்துறையை செல்ல போயதோன்னு போனார் அவர், அவர் வந்து அவராக போயிட்டார், இவர் வந்து நம்ம இவங்களாக அமிச்சிட்டாங்க. அதான் விஷயம், ஒன்றும் இல்லை அந்தம்மா வந்தாங்க, வந்துட்டு உங்கள் வேலையை நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு பிக் பாஸ் சொன்னார். உடனே நான் வரேன், எல்லோரும் ஒரு பட்டம் தரண்டு ஒரு ஸ்டிக்கர் இந்த எலாஸ்டிக் மாதிரி தலையில் கட்டுறதுக்கு எடுத்துன்னு வந்தாங்க விசித்ராக்கு. என்னது ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டிக்கர் போடுறாங்க, இந்த மாயாவுக்கு விஷ பாட்டில் எதுவும் வைக்கிறாங்க, அது சில இதெல்லாம் கொடுக்குறாங்க, அது ஒன்றும் சரியான பட்டம் மாதிரி தெரியல. சரி ஓகே ஏதோ ஒன்று கொடுத்தாங்க, கொடுத்துட்டு அந்தம்மா வளர்த்தா அந்தம்மா அதாவது வெளியே போயிட்டு வந்தால் அவங்க விஐபி மாதிரி ஆயிடுறாங்க, காரணம் வெளியே என்ன நடந்தது அவங்கள கேட்டால் தெரிஞ்சுக்கணும். அது வந்துட்டு அந்தம்மா நிக்சன்ட்டாக பேசுகிறாங்க, நீனா நீ இது மாதிரி பண்ணிடுங்க உன்னை பற்றி உனக்காக அந்த பொண்ணு வெளியே வெயிட் பண்ண அவர் நினச்சினார் ஓ நம்மால் போகுதுன்னு. அதுக்கிட்ட சொல்லியிருக்கேன் ஐசு போகும்போது வெளியே போ, ஃபோன் பண்ணுறேன் நம்ம மீட் பண்ணலாம் என்ன நினச்சின்னு பேசுகிறேன், இன்னொரு பொண்ணு அந்த கண்ணம்மா அந்த கேரக்டர் நடித்த பொண்ணு வெயிட் பண்ணுறவனுக்குன்றது, நான் அது மாதிரி எங்கள் அம்மா மேலே சத்தியமாக நம்ம சொல்லவே இல்லையான்றான். யார் அவன் விஜய்கிட்டே அதே சொன்னால் நீங்கள் சொல்லலையான்ற அப்புறம் சொல்லுவார், நான் அந்த அர்த்தத்துலேயே சொல்ல, நான் இவர் என்ன அர்த்தம் நல்லா தான் டீட்டெயிலாக சொல்கிறாரு, இது இப்படி இருந்தால் இது இப்படி இருக்கணும், இது இப்படி இருந்தால் அது அப்படி இருக்கணும், பூர்ணிமாவுக்கு அதே மாதிரி தான் நல்லா இருக்குதுன்றார். அது சொல்கிறார் இப்போ வந்து நான் அது மாதிரி சொல்லிட்டு அப்புறம் தனியாக புலம்புறாரு, நான் அது மாதிரி சொல்லியிருந்தால் நான் மன்னிச்சுக்குமா, நான் அது மாதிரி சொல்லலை, நான் அது மாதிரி கான்செப்ட்லேயே வரல, நான் ஏய் நீ யாருன்னு எல்லாம் தெரியும் அப்படின்னு. இது மாதிரி தான் இன்றைக்கி போதுங்க, மற்றபடி இன்றைக்கி வந்து ஒன்றுமே கிடையாது, சும்மா ஏதோ வந்தார் நம்ம நினச்சோம் ஏதோ பெரிய எல்லாேருக்கும் ஒரு சிக்கன் 65 ஃப்ரை பண்ணி கொடுப்பான்னு பார்த்தோம், கிடையவே கிடையாது, சும்மா அந்த முட்டை ஆம்லேட் போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க, அதான் வேறு ஒன்றில் பார்ப்போம் நாளைக்கு. அதாவது அடுத்த வாரம் பார்த்துட்டு கமலுக்கு ஒன்றா கழிச்சு பேசிட்டு ஓகே சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டார், டாடா பாய் பேசுகிறேன் போயிட்டார். இந்த
இன்றைக்கி டபுள் எலெக்ஷன் கொடுத்தல நேற்று ஒருத்தனை காலி பண்ணார். அதே மாதிரி இன்னொன்று, இந்த ரவீனா பொண்ணு பிரதீப்பை வந்து சொன்ன ரீசன் என்னன்னா, என் அண்ணா கொடியை பார்த்து ஒரு கிண்டல் பண்ணான்னு சொல்லியா ஞாபகம் இருக்குங்களா? இப்போ முந்த நாள் இதில் கூட பாருங்கண்ணே, அவன் வந்து மணி கூட பேசும்போது ஏதோ அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆகிடுது. அந்தம்மா அப்படியே சோஃபாவில் உட்காந்து கவுந்து படுத்துனுங்கிற மாதிரி இருக்குது, அழகிற மாதிரி. அப்போ அவன் இடுப்பில் அந்த அண்ணாக்கயிறு வெளியே தருதுங்க. எங்க அண்ணாக்கயிறு வந்து கட்டினா அதுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு க்ளோஸ் பண்ணும் தெரியுது. அதுக்கு வந்து அந்த சைடு கூல் சுரேஷ் பார்த்துனே போகிறார், அதை பற்றி ஒன்றும் கண்டுல. அப்போ இந்த அர்ச்சனா பொண்ணு வராங்க, வந்துட்டு ஒரு பில்லோ எடுத்து இந்த மாரி பொண்ணு வர தெரியுமா, ஒரு சீனில் நாலாவது சீனில் ஏதோ, அதாவது பொண்ணு உக்காரம்போது டப்பம் அவங்க இடுப்பு தெரியும், ஒரு துண்டை போட்டு மூடார். அந்த சைடில் அர்ச்சனா வந்து ஒரு தலகணி எடுத்து அந்த இடுப்பை மூடிட்டு போகிறான். இது இதை மாதிரி வெளியே திரிகிற மாதிரியும் செய்யுது. இதை சொன்னதுக்கு அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை தூக்கிடுச்சு. எதுவுமே யோகிங்கிறது இது மாதிரி மைக்கை அதே மாதிரி சொல்லுது. நம்ம மைக்கை கட்டி எப்போ வச்சோம், யார் அவன் விஜய்கிட்ட கேட்குறான் மாயா, நாங்கள் மைக்கை கட்டி சும்மா இப்படி தான் வச்சோம். டேய் நீ இப்படி வச்சியா அப்படி வச்சா எல்லாம் நான் பார்த்து தான் வந்து ரெண்டாவது சொன்னான். இது இப்போ மறுபடியும் ஒரு லவ் ட்ராக், இப்போ வேறு மாதிரி இந்த பூர்ணிமா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி நேராக விஜய் இது விசுன்னுகிட்ட போய் சொல்கிறாங்க. எனக்கு இப்போ இன்னமும் தெரில, புரியல, நான் இனிமேல் யார்ட்டையும் பேச போகிறதில்ல, நான் இப்படி இருக்க போகிறேன். அவர் சொல்கிறார் கோலா, நீ அதெல்லாம் கவலைப்படாத, உன் வேலையை பாரு, நீ என்னவோ அது பண்ணு என்று அவர் சொல்கிறார். ஏன்னா அனன்யா வந்தோடனே விஷ்ணு பார்வை அப்படி போகுது, அது நம்ம பூர்ணிமாவுக்கு புரிஞ்சு போச்சு. பூர்ணிமா இப்போது என்ன எல்லாமே ஒரு ட்ராக்கில் போகிறதுங்க வண்டிங்க, என்னவோ தெரில இதுதான். மற்றபடி ஒன்றும் தெரில. அவர் தினேஷ் அவர் மெரிட்டில் இருக்கார். இந்த விசித்ரா மேடம் கொஞ்சம் ரூட் மாறுறாங்க, இந்த கேங்கில் சேர்றாங்க, மாயா டீமில். மாயா டீம் சேர்ந்தாலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், அது நல்லா தெரியும் அவங்களுக்கு, அதான் விஷயம். ஓகே, நாளைக்கு இன்றைக்கி பார்க்கலாம் என்னென்ன. ஓகே, மற்றபடி நோ பேசலைங்க. சும்மா ரெண்டு பேரை எடுத்தாங்க, ரெண்டு பேரை எடுத்தாங்க வச்சாங்க. போகிறவங்களும் ஜாலியாக தான் போனாங்க, நான் இதை எதிர்பார்த்து தான் போகிறேன். நான் ஒரு வாரத்துலேயே போயிருக்கணும். யார் நம்ம போன நேற்று போனார் பாருங்கள், ப்ராவோ தொடர். நான் இத்தனை நாள் இருந்ததே பெரிய விஷயம்ன்றாங்க. இந்த அம்மாவை நேற்று ரிலீஸ் ஆன அந்த ஆயிஷா பொண்ணு கமலே கேட்குறாரு, பரவாயில்ல 50 நாள் நீங்கள் கடந்து வரேன் நினச்சி பார்த்தீங்களா? இல்லையே சார், நான் அப்பயே போயிருப்பேன், எல்லாம் அப்பயே போக வேண்டியது தான், மிச்சம் எப்படி தேர்த்ததுன்னு தெரியாமல் வச்சுருந்தாங்க இன்னும். ஆனால் அந்த பொண்ணு ஏதோ ரெண்டு மூணு சீன் நல்லா நடிச்சுது, சீரியல்லாம் அப்படி பண்ணுது, உள்ளே ஒரு ட்ராமா மாதிரி ஒன்று போட்டு நல்லா பண்ணான். மற்றபடி ஒன்று கண்டனில் பா, இப்போ அடுத்த மிச்சர் ஒருத்தர் ரெடியாக இருக்கிறார். விக்ரம் வந்து ஒன்றுமே செய்யலைங்க, நம்ம மூணு வாட்டி கதவு மூணார், அதான் விஷயம். கேட்டால் டைட்டில் வின்னர்ன்றார், ஒன்றும் கிடையாது. பாவம் அங்கங்கே சண்டை போட்டால் பெண்களுடைய பாதுகாப்பு தலைவர் மாதிரி வந்து நிற்கிறார், அதான் விஷயம். மற்றபடி ஒன்றும் இல்லை. நிக்சன் வந்து இந்த வாரம் தலைவனா, அவர் என்ன போட்டு கொடைய போகிறாங்கன்னு தெரியல, அதெல்லாம் வேஸ்ட் பீஸ். அதாவது அவனு வந்தால் ஆடுறானுங்க, இல்லாட்டி பஸ்ட் தாங்க மாட்டேன்றான், ஒரு வாட்டி கேட்டால் எல்லோரும் ஆனது எனக்குன்றான். அதேமாரி கூல் செம்ம ட்ராமா. அந்த காயின் கூட எவ்வளோ அழகாக வாங்கினான் பார்த்தீங்களா? அதாவது யார் வெளியே போனாலும் அந்த காயின் கொடுப்பாங்களான்னு எதிர்பார்க்குறது கூல் ட்ரெஸ் நம்பர் ஒன்று. கொடுத்த உடனே ஒரு சின்ன அழுகை. நேற்று கூட கமல் எதோ பேசுகிறாரு, யார் யாருக்கு என்னென்ன பட்டான், நீங்கள் என்ன கூல் ட்ரெஸ் என்ன பண்ணுங்க, ஒன்று அவர் அழுதாருன்னு தெரியும். இதெல்லாம் பார்க்கவும் பெஜாராக இருக்குது. முன்னால் முடியலையே வந்துடுங்க, உன்னை யாரும் சங்கிலி போட்டு கட்டி வைக்கல, புரியுதுங்களா? சும்மா இந்த ட்ராமாலாம் போடாதீங்க. எவ்வளோ பேர் வெளியே வெயிட் பண்ணுங்கிறான், நல்ல பிளேயருங்களாம் வெளியே இருக்கிறாங்க. இதை மாதிரி இவங்களே வெளியே போகிறவங்களே மறுபடியும் மறுபடியும் உள்ளதோ இப்போ போனாங்க பாரு நேருங்க, இவங்க வந்து ஒரு 4 வாரம் கழிச்சு கூட மறுபடியும் கூட்டிட்டு வருவாங்க. வந்துட்டு மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி வச்சு, ஏன்னா வேறு யாரும் பண்ண முடியாது. பிக்பாஸ் வந்து அவ்வளோ பயங்கரமான ஷோ, உள்ளே இருந்து போனதில் தான் வரணும், வேறு யாருக்கும் சான்ஸ் கிடையாது. பர்மனெண்ட் ஆளுன்னு ஒரு 2-3 பேர் இருக்காங்க, இவங்களாம் ஃபைமன் ஆர்மியில் போய் நிற்பாங்க. யார் யார் சொல்கிறீங்களா ஃபைமனில்? விசிதா போவாங்க, அர்ச்சனா போவாங்க, மாயா, பூர்ணிமா, இந்த விஷ்ணு போவான், இல்லாட்டி தினேஷ் போவான். இதை தவிர வேறு யாருக்கும் சான்ஸ் கிடையாதுங்க. பார்க்கலாம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.